Hello friends, I welcome you all to our channel Adda 247 Tamil. இன்னைக்கு என்ன வந்து நாம பார்க்க போறோம் அப்படினா நம்பர் சிஸ்டம் அப்படிங்கற டாபிக்ல இருந்து பேசிக்ஸ் வந்து நாம கொஞ்சம் கத்துக்கலாம். கண்டிப்பா இந்த அரபி NTPC and SSC CGL எக்ஸாமுக்கு சோ இந்த பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. சோ செஷன் குள்ள போறது முன்னாடி गाइस எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா அப்படி நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே. சோ செஷன் குள்ள போய்லாம் கவனிங்க. அரபி NTPC கான ரிவிஷன் பேட்சஸ் வந்து அவேலபிளா இருக்கு தமிழ்ல. சோ ரீசனிங், மேக்ஸ், GST இது மூணுத்துக்குமான இன்டிவிஜுவல் பேட்சஸ் வந்து இங்க அவேலபிளா இருக்கு. சோ நீங்க என்ன பண்றீங்க அப்படினா Adda 247 வெப்சைட் போய்ட்டு இந்த Y207 அப்படிங்கற கூப்பன் கோட் என்டர் பண்ணிட்டு இந்த பேக் வந்து நீங்க பை பண்ணிக்கலாம். சோ யாரெல்லாம் செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ்ல வருவீங்களோ சோ அந்த பீப்பிள்க்கு வந்து கண்டிப்பா ரிவிஷனுக்கு வந்து இந்த பேட்சஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்த மூணு சப்ஜெக்ட் வந்து எனக்கு சிங்கிள் பேக்ல வேணும் அப்படினா இந்த மிஷன் அரபி NTPC 2020 இந்த பேட்ச்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். And அரபி NTPC கான memory based question papers இது வரைக்கும் நடந்த எக்ஸாம் உடைய क्वेश्चन papers எல்லாம் வேணும். அது வந்து நான் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். சோ அதே மாடல்ல வந்து क्वेश्चंस வந்து கேக்குறாங்க இப்போ நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்லாட்லயும். சோ கண்டிப்பா இந்த டெஸ்ட் பேக் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? சோ இந்த Y207 இந்த கூப்பன் கோட் என்டர் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம்? பை பண்ணிக்கலாம் and இந்த memory based paper எல்லாமே எழுதி பார்க்கலாம். ஓகே. And TNPC group 2 கான batch வந்து தமிழ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. February 1st ல இருந்து இது கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்சும் நீங்க தனித்தனியா பை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலா என்ன பண்ணலாம் அப்படினா தமிழ்நாடு மெகா தொகுப்பு அப்படினு சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு பேக் மட்டும் நீங்க பை பண்ணிக்கிட்டா ரயில்வே, பேங்க், SSC, TNPC இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் உரிய பேட்சஸ் தமிழ்ல என்னென்ன லான்ச் பண்றோமோ அத்தனை பேட்சும் இந்த ஒரு பேக்குக்குள்ள வந்துரும். சோ நீங்க ரயில்வே படிக்கிறதா ரயில்வே படிச்சுக்கலாம், எந்த பேட்ச் வேணாலும் வாட்ச் பண்ணிக்கலாம். அதாவது எந்த பேட்சுக்கான கிளாसेस வேணாலும் வாட்ச் பண்ணிக்கலாம். ரயில்வே, பேங்க், SSC, TNPC இது எல்லாமே வந்து இந்த ஒரு பேக் குள்ள அடங்கிறோம். சோ இந்த பேக் வந்து பை பண்ணனும்னு நினைக்கிறவங்க Y207 இந்த கூப்பன் கோட் என்டர் பண்ணிட்டு நீங்க பை பண்ணிக்கலாம். சோ Adda 247 வெப்சைட் போய்ட்டு. ஓகேங்களா? ஓகேப்பா. இப்போ செஷன் குள்ள போய்லாம் கவனிங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படினா மெயினா நம்பர்ஸ் வந்து கவுண்ட் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? நம்பர் கவுண்டிங்க்கு சில ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கு. சோ அது என்னென்ன ஃபார்முலாஸ் அப்படினு பார்க்கலாம். இந்த நம்பர் சிஸ்டம்ல பேசிக்கா சில ஃபார்முலாஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படினு தெரிஞ்சிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படினா sum of all the first n natural numbers இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படினு தெரிஞ்சிக்கலாம். sum of all the first n natural numbers. So இதுக்கு என்ன ஃபார்முலா n into n plus 1 by 2 இந்த ஃபார்முலா. ஸோ எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா எக்ஸாம்பிள் ஏதாவது எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 50 நம்பர்ஸ்க்கான முதல் 50 இயல் எண்களுக்கான கூடுதல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த எண்ணுங்கிற இடத்துல 50 எடுத்துக்கோங்க. சம் ஆஃப் ஆல் த ஃபர்ஸ்ட் 50 நேச்சுரல் நம்பர்ஸ் இதுக்கான கூடுதல் என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 50 into 51 by 2. ஸோ இதை கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். 25 into 51 வருதுங்களா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 25 into 51. ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வேல்யூ வருதோ அதை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் என்ன வருது அப்படின்ட்டு. $1275. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ அடுத்தது ரெண்டாவது ஃபார்முலா நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இது நேச்சுரல் நம்பர்ஸ் இந்த நேச்சுரல் ஃபஸ்ட்டு என் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கான சம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது. ஸோ அடுத்தது வந்து ஆட் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. எல்லாமே எப்படி கொடுத்துட்டாங்க? 1, 3, 5 இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. 7, 9, 11 இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் நம்பர்ஸ்க்கான சம் வேல்யூவை வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு சம் ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா சம் ஆஃப் first n odd numbers இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. n odd numbers. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா n square. இப்போ ஃபஸ்ட்டு 10 odd numbers அப்படின்னா 10 square. ஸோ எக்ஸாம்பிள் என்ன கேட்டாங்கன்னா மொதல் 10 ஒன்றாம் இலக்க எண்களின் அதாவது முதல் 10 ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 10 square என்ன வருது? 100. மொதல் 10 ஆட் நம்பர் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 100 அப்படின்னு வரும். புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 100. ஸோ அடுத்தது மூணாவது கான்செப்ட் என்ன அப்படின்னா ஈவன் நம்பர்ஸ். So odd numbers வந்து நம்ம பார்த்துட்டோம். even numbersக்கான கூடுதல் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? So அப்படிங்கறது பார்க்கலாம். தொடர்ந்து லிசன் பண்ணுங்க. Sum of first n even numbers. So இந்த மாதிரி கொடுத்துறாங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா? n even numbers. So ஃபார்முலா நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. ஃபார்முலாஸ் வந்து கண்டிப்பா தேவைப்படும் உங்க எக்ஸாமுக்கு. முடிஞ்ச வரைக்கும் மனப்பாடம் பண்ணி வெச்சுக்கோங்க. That is best. Sum of first 50 மொதல் 50 ஈவன் நம்பர்ஸ், மொதல் வரக்கூடிய 50 ஈவன் நம்பர் 2, 4, 6ன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு 50 நம்பர்ஸ் வரைக்கும் வரக்கூடிய அந்த ஈவன் நம்பர்ஸ்க்கான கூடுதல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறீங்க? 50 into 51. ஸோ மல்டிப்ளை பண்ண உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். 50 into 51. So இப்போ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன அப்படினா 2550. சோ இந்த ஃபார்முலாலாம் நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. அடுத்து நாலாவது ஒரு ஃபார்முலா கொடுக்கிறேன், அதையும் தெரிஞ்சு வெச்சுக்கோங்க. என்ன அப்படினா sum of, இது இம்பார்ட்டன்ட், அடிக்கடி நிறைய एग्जाम्सல கேட்டுக்கிட்டே இருக்காங்க. sum of squares of first n natural numbers என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து n into n plus 1 into 2n plus 1 by 6. ஸோ இப்போது என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல 10 அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். sum of squares of first 10 natural numbers, அதாவது 1 square plus 2 square plus 3 square dot dot till 10 square வரைக்கும் எடுத்துக்கணும் நீங்கள். ஸோ அதனுடைய கூடுதல் என்ன வரும் அதெல்லாம் ஸ்கொயர் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? என்னங்கிறது தான் 10 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ 10 into 11, n plus 1 11. ஸோ அடுத்து 2 into 10, 20 20 plus 1 21. ஸோ divided by 6. ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள். ஸோ 3 கேன்சல் பண்ணலாமா? ஸோ 3 கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வருது? 2 times 7 times. இதை கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 5 times. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 35 into 11. 35 into 11 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள்? 385. 385 வருதா? செக் பண்ணிக்கோங்க. 35 into 11, 385, கரெக்ட். ஸோ அடுத்தது போகலாம். அடுத்தது அஞ்சாவது இன்னொரு ஃபார்முலா கொடுக்குறேன். இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கான ஃபார்முலா பார்த்தோம். அடுத்தது கியூப்ஸ். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5th ஃபார்முலா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சம் ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n natural numbers. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா n into n plus 1 by 2. இது வந்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணிடுங்க. ஸ்கொயர் பண்ணிட்டு என்ன வரும்? இங்கே என்னங்கிறது 20ன்னு எடுத்துக்கலாம். மொதல் 20 நம்பருக்கான கியூப் 1 cube plus 2 cube till 20 cube. ஸோ இதுக்கான கூடுதல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, சம் வேல்யூ. ஸோ இதுக்கான கூடுதல் என்ன வரும்? 20 into 21 by 2, n plus 1 னா 21. ஸோ கேன்சல் பண்ண உங்களுக்கு என்ன வருது பாருங்கள்? 10. ஸோ 10 into 21, அப்போ என்ன வருது? 210. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வருது? 210. மேலே இந்த 210 வந்து ஸ்கொயர் பண்ணோம், மறந்துடாதீங்க. ஸ்கொயர் பண்ணோம் 210, அதுதான் ஆன்சர் அப்படின்னு எடுக்காதீங்க. இது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணணும், மறந்துடக்கூடாது. அப்போ 210 ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள்? 44100. கரெக்டாக வந்ததுங்களா? செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது போகலாம். ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா பேசிக் ஃபார்முலாஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ கொஷின்ஸ் வந்து நம்ம போயிடலாம் டைரெக்டாக. என்ன கொஷின் அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. 3, 6, 9. இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். Question number 1, 3, 6, 9. So in the series எல்லாமே வந்து என்னன்னா 3 6 9 12 15 இந்த சீரிஸ்ல 30th நம்பர் 30th number that is equal to what ன்னு கேக்குறாங்க. So என்ன வரும் பாருங்க. So இதுக்கான டிஃபரன்ஸ் வந்து என்ன அப்படினா 3. ஒவ்வொரு நம்பருக்குமான டிஃபரன்ஸ் வந்து என்ன வருது 3. இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த மாதிரி சீரிஸ் வந்து கேக்குறாங்க அப்படினா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. Tn is equal to a plus n minus 1 into d. So இது வந்து Tn ங்கிறது 30th number. So T30 30th number. A அப்படிங்கிறது first number. A ங்கிறது first number. This is A. So அடுத்து n ங்கிறது number of terms. n ங்கிறது number of terms 30. அதில் ஒன்று subtract பண்ணிடுங்க. Difference ஒவ்வொரு நம்பருக்குமான difference என்ன வருது 3 3 3. இதான் என்ன அப்படின்னா difference. அந்த difference அப்படிங்கிறது தான் D. So இங்கே 3. So multiply பண்ண என்ன வருது பாருங்க 29 into 3. So 3 plus 29 into 3. So அப்போ என்ன வருது பாருங்க 29 into 3 அதுக்கு மேலே ஒரு 3. அப்போ 30 into 3 ன்னு நான் எடுத்துக்கலாம். 30 into 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ என்ன வருது 90 அப்படின்னு வரும். ஸோ அப்போ இதை சிம்பிளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது? அப்போ 30வது டேர்ம் என்ன அப்படின்னா 90. ஸோ இது டேரெக்டாகவே 30. ஏன்னா டிஃபரன்ஸ் வந்து 3 தெரிஞ்சு போச்சு. அதனால் 30 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் அப்படியே ஆன்சர் வந்துட போகுது டேரெக்டாக. ஸோ இப்படியே நீங்கள் சால்வ் பண்ணலாம். பட் இந்த ஒரு ஃபார்முலா இருக்குது, அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டேரெக்டாக இந்த 30 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் வந்துட போகுது. ஆர்எல்ஸ் இந்த ஃபார்முலாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்க்கலாம், கவனிங்க. நெக்ஸ்ட் கொஷின் 20% of 33 1/3% of 50% of x that is equal to 20, then x is equal to what அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷின் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்? x into 50% சொல்லிக்கோங்களா, அதனால் என்ன பண்ணும் 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 50% அப்படின்னா 1/2. 33 1/3%, அது வந்து ஃப்ராக்ஷனை பார்த்தா 1/3ன்னு வரும். 20% இதுக்கான பின்னம் என்ன, ஃப்ராக்ஷன் என்ன, 1/5. ஸோ இஸ் ஈக்குவல் டு 20. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எல்லாமே டினாமினேட்டில் இருக்கா, ஸோ அது எல்லாமே அந்த சைடில் ரைட் சைடில் கொண்டு போயிட்டால் நியூமரேட்டருக்கு போயிடும். அப்போது மல்டிபிள் ஆகிடும். 20 இன்ட்டு என்ன வருது 30யா, 20 இன்ட்டு 30 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண அப்போ என்ன வருது உங்களுக்கு 600 அப்படின்னு வரும். அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் எக்ஸோடைய வேல்யூ என்ன 600. அதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ அடுத்தது பார்க்கலாம், தெளிவாக புரிஞ்சுது அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கொஷின் நம்பர் 3. தேர்ட் கொஷின் என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போ பார்க்கக்கூடிய கொஷின் வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் தான் இது, கவனிங்க. The sum of the digits of a 2-digit number is 9 if the digits are inversed. If the digits are reversed, the number is decreased. The number is decreased by 27. Find the number. Find the number. So என்ன அப்படின்னு பார்க்கலாம், இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. ஸோ 2 digit நம்பரு அதனுடைய சம் வேல்யூ, அந்த 2 digit ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் 9 அப்படின்னு வரும். அந்த 2 digit நீங்கள் ரிவர்ஸ் பண்ணுறீங்க. ரிவர்ஸ் பண்ணால் அந்த நம்பர் வந்து எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதான் 27 வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பர்டிகுலர் நம்பர் என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இது வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போ 2 digit அது வந்து XY அப்படின்னு 2 digit இருக்குது. இந்த 2 digit ஆட் பண்ணால் என்ன வருதுமா 9 அப்படின்னு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த 2 digit என்ன பண்ணுறாங்கன்னா ரிவர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ 10YA So இது வந்து first number, இது இரண்டாவது number. ஓகேங்களா, first digit, second digit. இப்போ 10y plus x. இது ஒன்றாம் இலக்கம், இது பத்தாவது இலக்கம். அதனால தான் 10 ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 10 எப்படி வந்துச்சுன்னு கேட்காதீங்க. 10 எப்படி வந்துச்சுன்னா இது பத்தாவது இலக்கம். அதனால் ரிவர்ஸ் பண்ணும்போது இது வந்து இந்த இடத்துக்கு வந்துடும், இது இந்த இடத்துக்கு வந்துடும். புரியுதுங்களா? ஸோ ரிவர்ஸ் பண்ணும்போது இப்படி இடம் மாறும். அப்படி மாறும்போது இது வந்து 10th டிஜிட்டு, இது வந்து ஃபஸ்ட்டு டிஜிட், யூனிட் டிஜிட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா 10 into y அப்படின்னு மாறிடும். இது இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா 1 into x அப்படின்னு ஆகிடும். ஓகே, ஸோ இது வந்து எதுக்கு சமம் அப்படின்னா, சேம் ஆரம்பத்தில் என்ன இருந்து 10 into x, 10 into x, 10th டிஜிட்டில் x இருக்குது, அதனால் 10 into x. ஃபஸ்ட்டு டிஜிட்டில் y இருக்குது, அதனால் 1 into y. ஸோ இதிலேருந்து 27 சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஏன்னா 27 குறைஞ்சிச்சின்னு சொல்கிறாங்க. 27 சப்ட்ராக்ட் பண்ணால் இந்த நியூ நம்பர் கிடச்சிரும், அது இன்வெஸ்ட் பண்ண நம்பர் வந்து கிடச்சிருங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன வருது பாருங்கள், இதை சிம்பிளை பண்ணுங்கள். இந்த எக்ஸால் ஒரு சைடு, ஒய்யெல்லாம் ஒரு சைடு, நம்பரால் இன்னொரு சைடு, அந்த மாதிரி கொண்டு போங்க. ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்தால் உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு பாருங்கள். XY எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன வரும்னா 10y, இங்கே ஒரு y, இந்த சைடில் வந்தால் 9yன்னு வந்துடும். இங்கே 10x, இங்கே ஒரு x. அப்போ இந்த சைடில் கொண்டு வந்தோம் அப்படின்னு என்ன வருது பாருங்கள். ஸோ அந்த சைடில் கொண்டு போயிட்டால் 9x அப்படின்னு வந்துடும். -27 இருக்குது. ஸோ இதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, அடுத்த ஸ்டெப்பில் 9 வந்து காமனாக இருக்குது, ரெண்டு தெரியும், வெளில எடுத்துடலாம். இந்த 9y இந்த பக்கம் வந்துடுறேன், 27 வந்து இந்த பக்கம் வந்துடுறேன். அப்போ என்ன வரும்னா 27 தட் இஸ் ஈக்குவல் டு 9 காமனாக வெளில எடுத்துருங்க, x - y அப்படின்னு வரும். அப்போ 9 ம் 27 கேன்சல் பண்ண என்ன வருது, 3 அப்படின்னு வருது. அப்போ x - y தட் இஸ் ஈக்குவல் டு 3. x - yங்கிறது 3, x + yங்கிறது 9. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சிம்பிளை பண்ணுங்கள். x + y தட் இஸ் ஈக்குவல் டு 9, x - y தட் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ ரெண்டுத்தையும் சிம்பிளை பண்ணால் y கேன்சல் ஆயிரும், 2x தட் இஸ் ஈக்குவல் டு 12. அப்போ x இஸ் ஈக்குவல் டு என்ன வருது, 6. xங்கிறது 6. அப்போ x வந்து 6 அப்படி இது இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 6ஓட என்ன நம்பர் ஆட் பண்ணால் உங்களுக்கு 9 வரும், 3. அப்போது xy அதான் கேட்குறாங்க, அந்த நம்பர் என்ன அப்படின்னா xy. அப்போ இந்த இடத்துல 6, இந்த இடத்துல 3. அப்போ அந்த நம்பர் என்ன அப்படின்னா 63 அப்படிங்கிறது அந்த நம்பர். ஸோ அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன, 63 அப்படிங்கிறது இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ கிளியராக புரிஞ்சுதுங்களா எல்லாருக்கும்? ஸோ இந்த மாடலில் அடிக்கடி கொஷின் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஸோ இதுதான் ஒரிஜினல் நம்பர். இந்த ஒரிஜினல் நம்பர்லேருந்து 27 சப்ட்ராக்ட் பண்ணால் அதை ரிவர்ஸ் பண்ண ஃபார்மேட் கிடச்சிரும். அந்த ரெண்டு டிஜிட்டை ரிவர்ஸ் பண்ண அந்த ஃபார்மேட் கிடச்சிரும். ஒரிஜினல் நம்பர் எப்படி இருக்குது, 10 into x plus 1 into y. இந்த நம்பர்லேருந்து 27 டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 27 டிக்ரீஸ் பண்ணால் அந்த ரிவர்ஸ் பண்ணால் அந்த நம்பர்ஸ் வந்து வந்துடும். ஸோ அதனால தான் இந்த ஒரிஜினல் நம்பர்லேருந்து 27 டிக்ரீஸ் பண்ணியிருக்கேன், அதனால் ரிவர்ஸ் பண்ண அந்த நம்பர்ஸ் வந்து கிடச்சிச்சு. இந்த ஸ்டெப் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஸ்டெப் புரிஞ்சுது அப்படின்னா மற்றெல்லாம் ஈஸி. ஸோ அடுத்து 4th கொஷின் பார்க்கலாம், கவனிங்க. கொஷின் நம்பர் 4 என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போது சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. சம் ஆஃப் 2 நம்பர்ஸ், இரு எண்களின் கூடுதல் என்ன அப்படின்னா 26 அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ நம்பர்ஸ் என்ன அப்படின்னா 8 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த 2 நம்பர்ஸ் என்ன, த 2 நம்பர்ஸ், அந்த ரெண்டு நம்பர் வந்து என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். சம் ஆஃப் 2 நம்பர்ஸ், முதல் நம்பர் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ரெண்டாவது நம்பர் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ x + y = 26. டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 நம்பர்ஸ் சொல்லிட்டாங்க. அப்போ x, y ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் வந்து என்ன, 8. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் சிம்பிளை பண்ணிட்டு xy வேல்யூ கண்டுபிடிச்சா ஆன்சர் கிடச்சிடும் இந்த கொஷனுக்கு. ஸோ கேன்சல் பண்ணுங்கள். அப்போ என்ன வருது, 2x. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்கள் உங்களுக்கு, 26. அதோட 8 வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. அப்போ என்ன வருது, 34ன்னு வருமா. ஸோ இதை கேன்சல் பண்ணால் xோடைய வேல்யூ என்ன வருது, 17 அப்படின்னு வருதா. அப்போ xோடைய வேல்யூ 17 அப்படின்னு இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இங்கே 17 ஓட என்ன நம்பரை ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து 26 வரும் அப்படின்னு திங்க் பண்ணோம். அப்போ 17ஓட என்ன நம்பர் ஆட் பண்ணால் உங்களுக்கு 26 வருது பாருங்கள் 9. ஸோ அப்போது எக்ஸோடைய வேல்யூ என்ன 17, ஒய்யோடைய வேல்யூ என்ன 9. இவ்வளோ தான். அந்த ரெண்டு நம்பர் என்னென்ன அப்படின்னா இந்த ரெண்டு நம்பர் தான். ஸோ கிளியராக புரிஞ்சுதுங்களா எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ கிளியராக புரிஞ்சுது அப்படின்னு பாருங்கள். அடுத்த கொஷின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்களா? அடுத்தது 5th கொஷின். இந்த மாடலும் இம்பார்ட்டண்ட்டு, எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒன்று. இப்போ ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பருடைய 5 times வேல்யூ, அந்த நம்பருடைய 5 times வேல்யூ. ஸோ அந்த 5 times வேல்யூ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நம்பருடைய 20% சப்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அப்போ 20% சப்ட்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 48. உதாரணத்துக்கு 5 times ஆஃப் ஏ நம்பர், 5 times of a number minus 20% of the same number, that is equal to என்ன அப்படின்னா 48 ன்னு சொல்லிட்டாங்க. That is equal to 48 எனில் that number is equal to what? So இதான் question. இது வந்து எப்படி solve பண்ணலாம் அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்போ ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பருடைய 20% என்ன 1/5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, ஃப்ராக்ஷன் ஃபார்ம் தான். ஸோ இது வந்து 20% ஆஃப் தட் நம்பர், அந்த நம்பர் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. எக்ஸுடைய 20% தான். இந்த 20% ஆஃப் தட் நம்பர் என்ன பண்ணுறோன்னா அந்த நம்பருடைய 5 timesலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்போ 5 timesலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு பாருங்கள் 48 அப்படின்னு வரும். ஸோ அப்போ இது சிம்ப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக பார்த்தினா 5 × 5 25x minus x divided by 5 is equal to 48. இந்த 5 அந்த சைடில் கொண்டு போயிடுங்க. அப்போ என்ன வருது 24x is equal to 48 × 5. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வரும் அடுத்த ஸ்டெப்பு. ஸோ 24ஐயும் 48ஐயும் கேன்சல் பண்ணால் 2 times வரும். அப்போ x is equal to என்ன வருது பாருங்கள், x is equal to 10 அப்படின்னு வந்துடும். அப்போ அந்த நம்பர் என்ன அப்படின்னா 10ங்கிறது அந்த நம்பர். that number is equal to 10. ஸோ 5th கொஷின் எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சுதுங்களா? அப்டேட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் டிஸ்கஸ் பண்ணலாம், கவனிங்க. கொஷின் நம்பர் 6 என்ன அப்படின்னா நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. என்னென்ன நம்பர்ஸ் அப்படின்னா இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுத சொல்கிறாங்க. அசெண்டிங் ஆர்டரில் நம்பர்ஸ் வந்து எழுத சொல்கிறாங்க. அசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க அப்படிங்கிறாங்க. 1/5, அடுத்து 2/3, 2/5, 3/4, 1/4. இதை வந்து நீங்கள் அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஸோ எப்படி வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதுறது அப்படின்னா சிம்பிள், நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். நியூமரேட்டர் எல்லாத்தையும் ஒன்லி நியூமரேட்டர் மட்டும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும் நியூமரேட்டர் எல்லாத்தையும். 10ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைட் பண்ணிடுங்க. டிவைட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டெசிமல் வேல்யூ கிடைக்கும். 10ஐ 5ஆல் டிவைட் பண்ண என்ன வருது 2ன்னு வருதா? ஸோ 20ஐ 3ஆல் டிவைட் பண்ணுறீங்க. அப்போ என்ன வரும் 6×18 மீதி 2 வருது 6.6 வரும். ஸோ என்ன வருது அப்படின்னு பாருங்கள். அடுத்தது 20 வந்து 5ஆல் டிவைட் பண்ணுறீங்க. அப்போ 4ன்னு வரும். 30 வந்து 4ஆல் டிவைட் பண்ணுறீங்க. ஸோ 7 times வரும். 7 times 4 28, ரிமைனிங்கு 2 வருதுங்களா? 2/7.5 வரும். ஸோ அடுத்தது என்ன வருது அப்படின்னு பாருங்கள். 10ஐ வந்து நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணுறீங்க. ஸோ 10ஐ 4ஆல் டிவைட் பண்ண உங்களுக்கு என்ன வருது பாருங்கள் 2.5. இது வந்து என்ன ஆர்டரில் எழுதணும்? நீங்கள் அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். அப்போ என்ன வரும், முதல்ல வந்து இதுக்கு நேரம் என்ன ஃப்ராக்ஷன் இருக்குது 1/5, முதல்ல 2 தான் எடுத்து எழுதுவோம். அடுத்தது வந்து 2.5, 2.5க்கு நேரம் என்ன இருக்குது பாருங்கள் 1/4. அடுத்தது என்ன வரும் பாருங்கள் 2/5 எழுதுவோம் 40%. ஸோ அடுத்தது வந்து 66%, 2/3 எடுத்து எழுதணும். அடுத்தது வந்து 3/4 எடுத்து எழுதணும். ஸோ இதுதான் அந்த ஆர்டர், ஓகேங்களா? ஓகே, ஸோ கிளியராக புரிஞ்சுது அப்படின்னு பாருங்கள் எப்படி சால்வ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி எந்த ஃப்ராக்ஷன் வந்து கிரேட்டஸ்ட் எந்த ஃப்ராக்ஷன் வந்து இருக்குறதுல பெரிய ஃப்ராக்ஷன் எது வந்து ஸ்மாலர் ஒன் அந்த மாதிரியும் கேட்பாங்க பிக்கஸ்ட் ஒன் எது ஸ்மாலஸ்ட் ஒன் எது அந்த மாதிரி கேட்பாங்க அதே மாதிரி டிக்ரீசிங் ஆர்டர்லயும் கேட்பாங்க டிக்ரீசிங் ஆர்டர்ல இது அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிக்கோங்க சோ இந்த மாதிரி क्वेश्चन வந்து மாத்தி மாத்தி கேட்கலாம் அவங்க அடுத்து 7th क्वेश्चन பார்க்கலாம் கவனிங்க क्वेश्चन नंबर 7 என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பார்க்கலாம் So next என்ன அப்படினா What is the least number must be added to 29 to make it exactly divisible by 9 so அதாவது இந்த 29 அப்படிங்கற நம்பரை 9 ஆல எக்ஸாக்ட்டா டிவைட் ஆற மாதிரி மாத்தணும் அப்படினா எந்த லீஸ்ட் நம்பரை வந்து நம்ம ஆட் பண்ணனும் எந்த லீஸ்ட் நம்பர் இருக்குதுல எந்த ஒரு குட்டி நம்பர் ஆட் பண்ணா இந்த 29 வந்து எக்ஸாக்ட்டா 9 ஆல் டிவைட் ஆற மாதிரி மாறிடும் அப்படினு கேக்குறாங்க சோ எப்படி வந்து சால்வ் பண்றது அப்படினா முதல்ல இந்த 29 9 ஆல் டிவைட் பண்ணுங்க 29 9 ஆல் டிவைட் பண்ணா உங்களுக்கு ரிமைண்டர் வந்து என்ன வருது பாருங்க ரிமைண்டர் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது 2 னு கிடைக்குதா ஏனா 3 டைம்ஸ் 9 27 போயிடும் அப்ப 29 ல 27 போச்சுனா 2 ங்க ரிமைண்டர் கிடைக்குது கரெக்ட்டுங்களா சோ இப்போ இந்த 9 க்கு 2 க்குமான டிஃபரன்ஸ் என்ன அதாவது இது வந்து டிவைசர் அப்படினு சொல்வோம் இது வந்து ரிமைண்டர்னு சொல்வோம் சோ ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் என்ன வருது 7 சோ இப்போ 7 அப்படிங்கிறது அந்த லீஸ்ட் நம்பர் सो நீங்க ஆட் பண்ண வேண்டிய நம்பர் என்ன அப்படினா 7 சோ அப்ப இது சிம்பிளா எப்படி சொல்லலாம் அப்படினா அப்போ ஆடட் நம்பர் எந்த நம்பர் ஆட் பண்ணோம் அப்படினா டிவைசர்ல இருந்து ரிமைண்டர் வந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்க டிவைசர் மைனஸ் ரிமைண்டர் அப்ப எந்த நம்பர் ஆட் பண்ணோம் அப்படினா டிவைசர் வந்து 9 இந்த 29 9 ஆல் டிவைட் பண்ண ரிமைண்டர் என்ன வருது மீதி எவ்வளவு கிடைக்குது மீதி வந்து 2 அப்ப சப்ட்ராக்ட் பண்ண என்ன வருது 9 - 2 that is equal to 7 7 அப்படிங்கற நம்பர் வந்து நீங்க சேர்த்தணும் எதோட சேர்த்தணும் 29 ஓட சேர்த்தணும் அப்படி 29 ஓட 7 சேர்த்தீங்க அப்படினா எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகும் இந்த 9 ஆல வந்து இந்த நம்பர் வந்து 27 ஓட எந்த நம்பரை ஆட் பண்ணா 9 ஆல எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகும் அப்படினு கேக்குறாங்க அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன அப்படினா 7 அப்படிங்கற ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து 29 ஓட சேர்க்கும்போது 36 அப்படினு வரும் 36 அப்படிங்கிறது எக்ஸாக்ட்டா 9 ஆல டிவைட் ஆகும் சோ இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சுதா அப்படினு பாருங்க சோ எப்படி சால்வ் பண்றோம் அப்படினு புரிஞ்சுதுங்களா அப்ப ஆன்சர் வந்து இதான் डिवाइसर इंद रिमाइंडर வந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்க डिवाइसर - रिमाइंडर அவ்வளவுதான் சோ அடுத்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் क्वेश्चन नंबर 8 சோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கேன் அப்படினா இதுக்கு முன்ன லீஸ்ட் நம்பர் பார்த்தோமா இப்போ வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் என்னன்னு பார்க்கலாம் ஃபைண்ட் தி greater number of two digits which is exactly divisible by 35 so இப்போ two digit number எது biggest two digit number 99 தான் கரெக்ட்டுங்களா இந்த 99 நீங்க என்ன பண்றீங்க அப்படினா இந்த 35 ஆல டிவைட் பண்ணுங்க சோ டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன வருது அப்படினு பாருங்க ரிமைண்டர் உங்களுக்கு என்ன கிடைக்குது உங்களுக்கு 29 கிடைக்குமா ஏனா 99 ல 70 போயிடுச்சு அப்ப என்ன வருது 29 அப்படிங்கற ரிமைண்டர் கிடைக்குது உங்களுக்கு சோ இப்போ என்ன பண்றீங்கன்னா இந்த ரிமைண்டர் வந்து இந்த 99 ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க சப்ட்ராக்ட் பண்ணா இந்த 35 ஆல வகுப்படக்கூடிய இரண்டு இலக்கத்தில் உள்ள மிகப்பெரிய எண் 2 டிஜிட்ல இருக்கக்கூடிய கிரேட்டஸ்ட் நம்பர் 2 டிஜிட்ல இருக்கக்கூடிய கிரேட்டஸ்ட் நம்பர் அது வந்து எதால வகுப்பு பண்ணுமா 35 ஆல வகுப்பு பண்ணுமா அப்ப 99 ல இருந்து 29 ஐ சப்ட்ராக்ட் பண்றீங்க அப்படினா உங்களுக்கு என்ன வரும் 70 அப்படி வருமா இந்த 70ங்கிறது தான் biggest 2 digit number 35 ஆல டிவைட் ஆகக்கூடிய biggest 2 digit number புரியுதுங்களா இந்த 70 ஓட ஒரு 35 சேர்த்து பாருங்க அது வந்து 3 டிஜிட் நம்பரா மாறிடும் அதனால 2 டிஜிட்ல இருக்க கூடிய பெரிய நம்பர் எது 35 ஆல வகுப்பட கூடிய 2 டிஜிட்ல வர கூடிய பெரிய நம்பர் எதுனா 70 இந்த 70 என்ன பண்றீங்க சோ டிவைடன்ட்ல இருந்து ரிமைண்டர் வந்து சப்ட்ராக்ட் பண்றீங்க சோ இது டிவைடன்ட் சோ அதுல இருந்து ரிமைண்டர் சப்ட்ராக்ட் பண்ணா உங்களுக்கு என்ன வருது 70 அப்படினு சொல்ல கூடிய இந்த கிரேட்டஸ்ட் நம்பர் வந்து கிடைச்சிரும் சோ ஆன்சர் வந்து 70 சோ அடுத்து பார்க்கலாம் கவனிங்க சோ நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்கேன் அப்படினு பார்க்கலாம் So, this is very clear. So, next question. 1 second, I will wait. Now, what question is the same question? That is, there is a gadiyaar. There is a clock. There is a clock. Okay. இந்த clock வந்து 1 மணிக்கு ஒரு டைம் பெல் அடிக்கும் அது 1 o'clock ஒரு டைம் மணி அடிக்கும் 2 ஹவர்ஸ்க்கு 2 மணிக்கு 2 o'clock 2 டைம்ஸ் பெல் அடிக்கும் 3 o'clock 3 டைம்ஸ் பெல் அடிக்கும் அப்படினா ஒரு முழு சுற்றுக்கு முழுசா இந்த clock வந்து சுத்தி வருது முழுசா சுத்தி வருதுனா என்ன 12 hours அப்ப 12 o'clock எத்தனை டைம் பெல் அடிக்கும் 12 டைம்ஸ் பெல் அடிச்சிருக்குமா அப்போ ஒரு முழு சுற்றுனா இது எல்லாமே சேர்த்துக்கணும் ஒரு முழு சுற்றுனா இது எல்லாத்தையும் நீங்க சேர்த்துக்கிட்டா எத்தனை டைம் ஃபுல்லா பெல் அடிச்சுக்கும் அப்படினு கேட்டிருக்காங்க டோட்டலா இதான் முழு சுற்று 1 மணி நேரம்ன்றது இவ்வளவுதான் இது 1 மணி நேரம் இது 2 மணி நேரம் இது 3 மணி நேரம் இது 4 இது 5 சோ இது 6 சோ இந்த மாதிரி ஒரு முழு சுற்றுக்கு மொத்தம் எத்தனை டைம் பெல் அடிக்கும் இங்க ஒரு டைம் இங்க 2 டைம் இந்த இடத்துல 3 டைம் இங்க 4 இங்க 5 இந்த இடத்துல 6 டைம் அடிச்சிருக்கோம் இந்த இடத்துல 7 டைம் அடிச்சிருக்கோம் இங்க 8 இங்க 9 இங்க 10 இந்த இடத்துல 11 இந்த இடத்துல 12 டைம் பெல் அடிச்சிருக்கோம் அப்ப ஒரு முழு சுற்றுக்கு மொத்தம் எத்தனை டைம் பெல் அடிச்சிருக்கு அப்படினா இது வந்து n அப்படினு வெச்சுக்கோங்க இது n அப்படினு வெச்சிட்டா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் n × n + 1/2 n × n + 1/2 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் அப்ப ஒரு முழு சுற்றுனா 12 hours 12 hours க்கு எத்தனை டைம் பெல் அடிச்சிருக்கோம் 12 × 12 + 1 அப்படினா 13 13/2 அப்ப என்ன வருது 6 அப்ப 6 × 13 அப்ப உங்களுக்கு என்ன வருது பாருங்க 78 அப்ப ஒரு முழு சுற்றுக்கு வந்து எத்தனை டைம் பெல் அடிச்சிருக்கு 78 டைம்ஸ் பெல் அடிச்சிருக்கும் புரியுதுங்களா one full circle க்கு வந்து எத்தனை டைம் பெல் அடிச்சிருக்கு 78 டைம்ஸ் சோ எப்படி சால்வ் பண்றோம் அப்படினு புரிஞ்சுதுங்களா அதேதான் இயல் எண்களுடைய கூடுதல் முதல் 12 எண்களின் இயல் எண்களுக்கான கூடுதல் அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் 12 நம்பர்ஸ்கான sum value சோ இத ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் சோ அடுத்து 10th क्वेश्चन கவனிங்க சோ இந்த மாதிரி பெல் அடிக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தோம் இந்த என்ன சொல்றது இந்த பெல் கான்செப்ட்ட பேஸ் பண்ணி ஒரு क्वेश्चन வந்து பார்த்தோம் அடுத்து என்ன அப்படினா இந்த ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க இல்லையா ஹேண்ட் ஷேக் பண்ற அந்த கான்செப்ட்ட பேஸ் பண்ணி கூட क्वेश्चन கேக்குறாங்க ஹேண்ட் ஷேக் பண்றது ஒரு கோட்ட வந்து இருக்கு அந்த கோட்டத்துல வந்து மொத்தம் எவ்வளவு பேர் இருக்காங்க ஒரு 60 பேர் இருக்காங்க 60 மெம்பர்ஸ் இருக்காங்க புரியுதுங்களா ஒரு மீட்டிங் அதுல வந்து 60 மெம்பர்ஸ் இருக்காங்க 60 மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹேண்ட் ஷேக் பண்ணிப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி புரியுதுங்களா ஒவ்வொருத்தரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கறாங்க சோ என்ன சொல்லிருக்காங்க அப்படினா மொத்தம் எத்தனை முறை வந்து அவங்க வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணிப்பாங்க நம்பர் ஆஃப் ஹேண்ட் ஷேக் சோ மீட்டிங்ல 60 பேர் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் கூட ஹேண்ட் ஷேக் பண்றாங்க சோ என்ன சொல்றேன் அப்போ ஒவ்வொருத்தரும் மாத்தி ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கறாங்க ஒவ்வொருத்தரும் மாத்தி ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டா டோட்டலா எத்தனை டைம் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க இந்த மாதிரி क्वेश्चन கேட்டிருக்காங்க சோ previous क्वेश्चन என்ன அப்படினா இப்போ ஒருத்தர் கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டா மறுபடியும் அதே पर्सन கிட்ட பண்ண மாட்டாங்க சோ அதனால என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் n × n - 1 அப்படிங்கற ஃபார்முலா யூஸ் பண்ணோம் இந்த இடத்துல ஏனா ஓவர் டைம் ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது ஒரு पर्सन வந்து ரெடியூஸ் ஆற காரணனால இங்க மைனஸ் வரும் புரியுதுங்களா அதனால n × n - 1/2 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க மொத்தம் 60 பேர் சோ 60 ல 1 சப்ட்ராக்ட் பண்ணுங்க /2 அப்ப என்ன வருது 30 × 59 சோ அப்ப உங்களுக்கு என்ன வருது பாருங்க 30 × 59 3 × 59 என்ன வருது 177 அதோட 0 சேர்த்துக்கோங்க அப்ப மொத்தம் எத்தனை டைம் ஹேண்ட் ஷேக் நடந்துருக்கும் அப்படினா அந்த மீட்டிங்ல 1770 டைம் வந்து ஹேண்ட் ஷேக் நடந்துருக்கும் சோ இது கிளியரா புரிஞ்சுதுங்களா அப்டேட் பண்ணுங்க ஸோ கிளியராக புரிஞ்சுத்தேனே. ஸோ அடுத்தது என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 10 நம்பர்ஸ்க்கான க்யூபுக்கான கூடுதல். ஸோ ஃபஸ்ட்டு 10 நம்பர்ஸ். இப்போ கொஷின் நம்பர் 11 இது கேட்டாங்க. 1 க்யூப் ப்ளஸ் 2 க்யூப் ப்ளஸ் 3 க்யூப் ப்ளஸ் 10 க்யூப் இதுக்கான வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார்மில் உங்களுக்கு ஞாபகத்துலேருந்து இந்த கொஷின் சால்வ் பண்ணலாம். n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். இது வந்து என்ன அப்படின்னா கூடுதலுக்கான ஃபார்முலா. இந்த க்யூப் நம்பருக்கான சீரிஸ் வரும்போது இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ என்ன வருது, 10 × 11/2 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ என்ன வருது உங்களுக்கு 55 ஸ்கொயர் என்ன 3025. 55 ஸ்கொயர் என்ன 3025. அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து 3025. ஸோ இது கிளியராக புரிஞ்சுது அப்படின்னு பாருங்கள் எல்லாருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு கொஷின் கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா $45, $46, $47 till $100 இதுக்கான கூடுதலுக்கான வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. கொஷின் நம்பர் 11 ஆர் 12. கொஷின் நம்பர் 12 45, 46, 47 வரைக்கும் ஆட் பண்ணால் எல்லா நம்பரையும் ஆட் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல என்ன பண்ணுறீங்க, 1 to 100 வரைக்கும் சம் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கான ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்கள். இந்த ஃபார்முலா வந்து 1 to 100 வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ என்ன வருது அப்படின்னு பாருங்கள், 100 × 101/2. ஸோ என்ன வரும் 50 வருமா, 50 × 101. ஸோ 50 × 101 என்ன வருது பாருங்கள் உங்களுக்கு 5050 அப்படின்னு வருமா. ஸோ இதிலேருந்து என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 45 நம்பர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 45 சாரி 45லேருந்து அப்போ 44 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கணும். எது வரைக்கும் எடுத்துக்கணும் அப்படின்னா 44 வரைக்கும். இந்த இடத்துல 44 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். ஸோ இதுலேருந்து 1 லேருந்து 100 வரைக்கும் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. அதுலேருந்து 44 வரைக்கும் டில் 44 வரைக்கும் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். அதனால் ரிமூவ் பண்ணதுனால 44 × 45/2. ஸோ அப்போ என்ன வருது பாருங்கள் 22 × 45. ஸோ 22 × 45 மல்டிப்ளை பண்ண என்ன வருது பாருங்கள் 495. இதை டபுள் பண்ணுங்கள். அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிடும் உங்களுக்கு. ஸோ டோட்டலாக 500 வந்து என்ன பண்ணுறீங்க 1000 வந்து 10 சப்ட்ராக்ட் பண்ணிட்டா 990 வரும். அப்போ 5050 990 சப்ட்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு பாருங்கள். $4060. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 4060. அப்போ இந்த 45லேருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நம்பரும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் 4060 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து லெசன் பண்ணுங்கள் எல்லாரும். 12 வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்தது 13th கொஷின். இப்போ என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, கவனிங்க உதாரணத்துக்கு கொஷின் நம்பர் 13 என்ன சொல்கிறாங்க, 8 டு 88 இதுக்கிடையில் 7ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை இருக்குது between 8 to 88 7ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் கவனிங்க. 7ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னா முதல்ல எதில் ஸ்டார்ட் ஆகுது, இந்த 8லேருந்து 88னா இந்த 8க்கு அடுத்து தான் 7ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் என்ன 14. 8க்கு அடுத்து தான் 7ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் என்ன 14. 88க்கு முன்னாடி 7ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் என்ன. ஸோ 7ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள் 1 டைமு ரிமைனிங் 1. ஸோ என்ன வரும் பாருங்கள் 18. அப்போ 2 டைம்ஸ் அப்போ 4 வந்து மீறுது. அப்போ இதுலேருந்து 4 கட் பண்ணால் 84 வரும். ஸோ ரிமைண்டர் வந்து 4. அந்த ரிமைண்டரை சப்ட்ராக்ட் பண்ணால் இதுக்கு ப்ரீவியஸ் நம்பர் என்னென்னு கிடச்சிரும். அப்போ 88லேருந்து ஒரு 4 கழிச்சோம் அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸ் நம்பர் 88க்கு ப்ரீவியஸ் நம்பர். அப்போ மொதல் நம்பர் என்ன அப்படின்னா 14. கடைசி நம்பர் என்ன 7 ஆல் டிவைட் ஆகிறது அப்படினா 84 கரெக்ட்டுங்களா. ஸோ இந்த ரெண்டு நம்பர் வந்து கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணோம். எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. tn is equal to a plus n minus 1 into t. இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. tn அப்படிங்கிறது இந்த லாஸ்ட் நம்பர். ஸோ 84 ஏங்கிறது இந்த ஃபஸ்ட்டு நம்பர். இது ஏ, இது வந்து tn ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன 14 ப்ளஸ் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். என்னன்றது என்னன்னு தெரியாது, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னன்னு தெரியாது. அதனால் n மைனஸ் 1 அப்படியே வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நம்பருக்குமான டிஃபரன்ஸ் எல்லாமே 7 ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னா டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பாக 7. ஒவ்வொரு நம்பருக்கும் இடைப்பட்ட டிஃபரன்ஸ் வந்து 7 கரெக்ட்டுங்களா. ஸோ இப்போ இதை சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் தி n வேல்யூ. ஸோ என்னங்கிறது என்ன அப்படின்னு கிடைக்கும், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 7n மைனஸ் 7 அப்போ மைனஸ் 7 இங்கே 14. அப்போ என்ன பண்ணோம் 84லேருந்து ஒரு 7 மட்டும் சப்ராக்ட் பண்ணிட்டு என்ன வருது 77. 77 மைனஸ் 7n அப்போ என்ன வருதுன்னா 7ம் 77 கேன்சல் பண்ணால் n is equal to 11 அப்படின்னு வரும். அப்போ மொத்தம் எத்தனை நம்பர் 7 ஆல் டிவைட் ஆகும்? இந்த 8லேருந்து 88 வரைக்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை நம்பர் வந்து 7 ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் 11 நம்பர்ஸ். ஸோ 13 கொஷின்ஸ் புரிஞ்சுதுங்களா? ஸோ அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு சிமிலராக இன்னொரு கொஷின் நான் கொடுக்குறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 3 6 12 இது வந்து பெருக்கு தொட வரிசையில் இதனுடைய 10th நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னே பார்த்தது அரித்மெட்டிக் ப்ரோக்ரேஷன். இது வந்து என்ன அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரேஷன் பார்த்தோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜாமெட்ரிக் ப்ரோக்ரேஷன். ஜாமெட்ரிக் ப்ரோக்ரேஷனில் டென்த்து நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. 10th நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. கவனிங்க எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. tn is equal to a or n minus 1. ஸோ இந்த ஃபார்முலா வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்னங்கிறது 10th நம்பர். n is equal to 10th நம்பர். ஏங்கிறது இந்த ஃபஸ்ட்டு நம்பரு a ஸ்டார்டிங் நம்பர் 3. ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஆர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு இரண்டாம் உறுப்புக்கும் முதல் உறுப்புக்குமான ரேஷியோ ஓகேங்களா. செகண்ட் நம்பர் டிவைட் பை ஃபஸ்ட் நம்பர். அப்போது செகண்ட் நம்பர் என்ன 12, ஃபஸ்ட் நம்பர் என்ன 6. செகண்ட் நம்பர் வந்து 6, ஃபஸ்ட் நம்பர் வந்து 6, செகண்ட் நம்பர் 6, ஃபஸ்ட் நம்பர் 3. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள் 2 அப்படின்னு வருதுங்களா. அப்போ ஆருடைய வேல்யூ என்ன வருது 2. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள் 10th நம்பர் தட் இஸ் ஈக்குவல் டு 3 into 2 power n minus 1. n மைனஸ் 1னா 2 power 9. அப்போ 2 power 9க்கான வேல்யூ என்ன 512. இந்த 512 வந்து என்ன பண்ணுறீங்க 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ 3 ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது 1536. ஸோ இது 14th சம். ஸோ அப்போ என்ன வருது உங்களுக்கு 1536 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த நம்பர் சிஸ்டம் டாப்பிக்கில் இன்னும் நிறைய கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த நம்பர் சிஸ்டம்க்கு இன்னொரு செஷனை வந்து நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். அதில் வந்து என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது யூனிட் டிஜிட் கான்செப்ட் வந்து பார்க்கணும். யூனிட் டிஜிட் கான்செப்ட். அடுத்தது என்ன அப்படின்னா ரிமைண்டர் கான்செப்ட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு கான்செப்ட் வந்து அடுத்த செஷனில் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் செஷனில் இது வந்து நான் கொடுக்குறேன் இந்த ரெண்டு கான்செப்டும். இன்றைக்கி நம்ம பார்த்த வரைக்கும் போதும். இந்த செஷன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோஸ் எல்லாமே ஓகேங்களா. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஆல் அண்ட் குட் நைட்.